கரூர் மாவட்டம் வெள்ளியணை காவல் நிலையத்துக்குட்பட்ட வடக்கு மேட்டுப்பட்டி கிராமத்தில் தொட்டி நாயக்கர் சமூகத்தினர் மீது பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் மீது நாகை திருவள்ளுவனுடைய தமிழ் புலிகள் கட்சியின் தூண்டுதலின் பேரில் இன்றைக்கு வன்கொடுமை சட்டத்தில் பொய் வழக்குகளை போட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நாகை திருவள்ளுவன் அருந்ததியர் மக்களை தவறாக பயன்படுத்தி அமைதியாக வாழ்கிற தொட்டி நாயக்கர் சமுதாயத்தினர் மீது சேலம், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில் வசிக்கிற தொட்டி நாயக்கர்கள் மீது தொடர்ந்து பொய் வழக்குகளை கொடுத்து வருகிறார். ஒரு பக்கம் சமூக நீதி கருத்தரங்கங்கள், சமூக ஒற்றுமை கருத்தரங்கங்கள் என்ற சோரொட்டிகளை ஒட்டிவிட்டு மறுபக்கம் அருந்ததியர்களுக்கும் தொட்டி நாயக்கர்களுக்கும் மோதலையும் வன்மத்தையும் உண்டாக்கிற விதத்தில் அந்த அருந்ததியர் சமுதாய மக்களை தவறாக பயன்படுத்தி தொட்டி நாயக்கர்கள் மீது பிசிஆர் வழக்கிலே தொடர்ந்து வழக்குகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இந்த பொய் வழக்குகளை தொடர்ந்து இது மாதிரி நிலையினை தொடர்ந்து நாகை திருவள்ளுவனை மேற்கொண்டால் தொட்டி நாயக்கர் உள்ளிட்ட அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கரூரிலே நடத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழக அரசு இந்த பொய் வழக்குகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். காவல்துறை தொட்டி நாயக்கர்களுக்கு கொடுக்கிற அந்த நெருக்கடிகளை குறைத்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்தால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன்.